உலகமெங்கும் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கணேஷ்கர். அது என்னங்க ஊரும் பேரும், ஊர் இருக்கும் பேர் இருக்கும், ஆனால் அந்த பேர் வரதுக்கான காரணம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி, புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம ரெண்டு ஊருக்கு போக போகிறோங்க. ரெண்டு ஊரில் முதலாவதா எந்த ஊர் போக போகிறோம் தெரியுமா? நம்ம முதல்ல நம்ம பிரதர் ஒருத்தர் போயிருக்கார் தரியா. டே பிரதர், எந்த ஊரில் இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நான் இப்போ திருப்பூரில் இருக்கேன், பெரிச்சிப்பாளையம்ல இருக்கேன். பெரிச்சிப்பாளையம், அது என்ன பெரிச்சிப்பாளையம்? அந்த ஊரில் ஏதாவது தப்பு பண்ணால் பிரித்து மேய்ஞ்சிருவாங்களோ, அதனால் பெரிச்சிப்பாளையம் வச்சுருக்காங்களோ. பெரிச்சிப்பாளையம்னா என்ன? பெரியவங்கள்லாம் ஜாஸ்தியாக அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க. பெரிய ஊர் பெரியவங்க, நாட்டாமை, அப்புறமா பெரிய மிராஸ்தார்கள், ஜமீன்கள், அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்திருப்பாங்களோ, அதனால் பெரிச்சிப்பாளையம் பேர் வச்சுருப்பாங்களோ தெரில. கண்ணா, பெரிச்சிப்பாளையம்ன்ற பேர் இழந்திருக்கோன்னு அந்த மக்கள்கிட்டயே அழகாக கேளுப்பா. அண்ணா வணக்கம். பேர் ராஜாங்க. அழகப்பன். செந்தில்குமார். சிவா. ஐயா. நீங்க? சுகுமார். ஜெகநாதன். ராஜேந்திரன். மோகன். சசிகுமார். மகன். சண்முகம். வேலுச்சாமி. முத்துபாண்டி. முத்துபாண்டி. முத்துபாண்டி என்ன பண்ணுறீங்கண்ணா? ஜோசியம் பார்க்குறோங்க. ஜோசியம் பார்ப்பீங்க? நீயா? அண்ணே வேலைக்கு போறேன். நீயா? பனியன் கம்பெனி. நீயா? கம்பெனி டெய்லர். கடை வச்சிருக்கிறோம். நீயா? டெய்லர். நீயா? பிரிண்டிங் கம்பெனி. கம்பெனிங்க? பிரிண்டிங். பிரிண்டிங். நீங்கள் எத்தனை வருஷமாக ஜோசியம் பார்க்குறீங்கண்ணா? 30 வருஷமா அப்பா தொழில். 30 வருஷமா அப்பா கற்றுக் கொடுத்ததா? இப்படி கை ரேகை பார்ப்பீங்களா இல்லை ஜாதகம்? ஜாதகம் மட்டும். ஜாதகம் பார்ப்பீங்க. இப்போ வந்து ஒரு ஒரு ஜோடி லவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஜாதகம் செட் ஆகலை. ஜாதகத்தை மாற்றி கொடுத்தா செட் பண்ணி கொடுப்பீங்களா? அப்படி செய்ய மாட்டீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ வேணாலும் நாங்கள் காசு தரோம், செய்யணும்னா செய்ய மாட்டீங்க. செய்ய மாட்டீங்க. இல்லை அந்த மாதிரி நடக்குதா? வருவாங்க, நாங்கள் வேணான்னு சொல்லிடுவோம். சரி, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் அவங்க ஒன்றா இருப்பாங்களா இல்லை பிரிஞ்சிருவாங்க? பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சிருவாங்க. சில ஜாதகங்கள் செட் ஆனால் தான் இதாக ஒத்து வரும். ஒத்து வரும். சரி, இப்போ முகத்தை பார்த்து ஜோசியம் பண்ணுறதுலாம் அதெல்லாம் தெரியாது. ஓகே, நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? ஆயிடுச்சுங்க. ஓகே, எத்தனை பசங்க? ஒரு பையன். ஒரு பையன். என்ன படிக்கிறாரு? 12th படிக்கிறான். 12th படிக்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு சார் மேரேஜ் ஆயிடுச்சு? மேரேஜ் ஆயிடுச்சு. எத்தனை பசங்க? ஒரு பையன். ஒரே பையன். 7th. ஓகே. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஆ, ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸா? ஒரு 25 வருஷமா இருக்கும். சரி, உங்களுக்குள்ள சண்டை வந்துதா? அடிக்கடி வரும். யார் சண்டை போடுவா, நீங்களா இவரா? ரெண்டு பேரும் போட்டுக்கோம். எந்த விஷயத்துக்காக சண்டை போடுவீங்க? லேட் ஆகுறதுனால. ஏதாவது ரெண்டு பேரும் பிசினஸ்ல இருக்கோம். ஓகே. ஏதாவது லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தா சண்டை வரும். சண்டை வரும். சண்டை வரும். சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா? இல்லைங்க, காலேஜ் மட்டு. காலேஜ் மட்டு. காலேஜ்ல ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை சைட் வச்சிருக்கீங்களா? ஒரு பொண்ணு அடிச்சதுல பல பொண்ணு அடிச்சிருக்கீங்களா? ஆமா. ஐயோ திரும்ப பாருங்க, ஐயோ திரும்ப பாருங்க. சரி, அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? கம்பெனியில் கட்டிங் வெட்டுருக்கு. கம்பெனியில் கட்டிங் வெட்டுருக்குறேன். நீங்களும் கட்டிங் தான்? ஆமாம். ஆமாம். ஓகே. எத்தனை கட்டிங் விடுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு நான் 4 கட்டிங் விடுவேன். 4 கட்டிங் விடுவீங்க? அதுலலாம் இல்லை. கட்டிங் விடுறதுலையா, கட் பண்ணுறதுலையா? கட்டிங் போடுறதில்ல. கட்டிங் போடுறதில்ல? ஆமாம். கட் பண்ணுறதில்ல? கட் பண்ணுறது நல்லா கட் பண்ணணும். நீங்கள் கட்டிங் போட்டு கட் பண்ணுவீங்களா? கட் பண்ணிட்டு கட்டிங் போடுவீங்க? கட்டிங் பண்ணிவிட்டு கட் பண்ணுவேன். இந்த கட்டிங்கா அந்த கட்டிங்கா? எந்த கட்டிங் வேணாலும் பண்ணலாம். அப்போ கட்டிங்கில் கில்லாடி வரும். சரிண்ணா, இந்த ஊருக்கு எதுக்கு பெரிச்சிப்பாளையம் அப்படின்னு பேர் வந்திருக்கும்? நிறைய பெருசுங்க இந்த ஏரியால இருக்கு, அதனால பெருசு பெருச்சு பாளையம். பண்ணுசாமி, நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு பயமா இருக்கு. நிறைய பெருசுங்க எல்லாம் இருக்கிறதுனால பெருச்சு பாளையம் வந்திருக்கலாம். இப்பவும் பெருசுங்க எல்லாம் இருக்குதா? இருக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா? பேரிச்சமாதிரி வித்துருப்பாங்க, அதாவது பாளையம்னால பெருத்து போய் அப்படி வித்துருக்கலாம். கட்ட தெரியல வச்சுக்கோங்களேன். பேரிச்சம்பளம் வித்துருப்பாங்க. அப்படி மருவி, அது மருவி வந்திருக்கோம். அண்ணன் சொல்றாரு பெருசுங்க ஜாஸ்தியா இருக்கும்னாங்க. அண்ணன் சொல்றாரு பேரிச்சம்பளம் தான் நிறைய வித்துருப்பாங்களாம். நீங்க என்ன சொல்றீங்க சார்? நான் புதுசுங்க சார் இந்த ஊருக்கு. சரி, நான் ஒன்றும் தப்பு சார், தப்பாக இருக்கேன். நீங்கள் பெரிச்சு இது பெரிச்சு மலை வச்சுருப்பாங்க, அதனால பெரிச்சு வலை வந்திருப்போம். பெரிச்சு மலை வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் பெரிச்சு வளையம் தான் சார். நீங்கள் சார் பெரிச்சு பாளையத்துக்கு எப்பயுமே பெரிச்சு பாளையம் தாங்க சார். அது தெரியும் எங்களுக்கு. எதுக்காக பெரிச்சு பாளையம் அப்படின்னு பேர் வந்திருக்கோம்? இல்லை, எல்லாத்துக்கும் பழையம் இருக்கு இல்லைங்க, அதனால அப்படியே வச்சுட்டாங்களாட்டு இருக்கு. இவர்கிட்ட கேட்ட வேலைக்கு ஆகுது. நீங்க சொல்லலாம். பெரிய மனுஷருக்கு அதிகமா வாழ்ந்ததுனால பெரிச்சி பாளையம் பேரு. பெரிய மனுஷங்க அதிகமா வாழ்ந்த ஊர் பணிகாரர் இவங்கள நிறைய இருந்திருக்காங்க. ஊர் கவுண்டர்னு, அதனால அவங்க பெரிய பெரிச்சி பாளையம் பெரிச்சி பாளையம் வச்சுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பேர் போன இடம், அதனால பெரிச்சி பாளையம் பேர் வச்சுட்டாங்க. பேர் போன இடமா? ஆமா, பேர் போன. பேர் போன ரொம்ப ஃபேமஸான இடம். ஆமா, ஃபேமஸான பேர் தான் பெரிச்சி பாளையம். பெரிச்சி பாளையம் பேர் வந்துருக்கு. அதான் நீங்க அதெல்லாம் பெரியவங்களை தான் கேட்கணும், நம்மளுக்கு தெரியாதுங்க. பெரியவங்க தான் கேட்கணும். நம்ம பொண்ணு வேணா கேளுங்க, நம்ம பொண்ணு சின்ன பிள்ளைய கேளுங்க. சின்ன பிள்ளை சொல்லு, உங்க வாய்ப்பு சின்ன பிள்ளை. நம்ம பொண்ணு. ஓ, உங்க பொண்ணு? ஆமா. நம்மளுக்கு மாப்பிள்ளை நீங்க? ஆமா ஐயா. ஓ, நீங்க மாப்பிள்ளரா? சரி, பெரிச்சி பாளையம் பேர் ஏன் வந்திருக்கோண்ணே?
அந்த காலத்துல பெரியவங்க வச்ச பேரு பத்து ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடியே அது பெருச்சி பாளையம். அப்ப பெருச்சி அப்ப கவுண்டரு பெருச்சி அம்மான ஒரு அம்மா ஏதோ பெரியவங்க பேர் இருக்கும். அந்த பெரியவங்க பேர் இருந்ததுனால அது பெருச்சி பாளையம் வச்சு. அதாவது பெருச்சி அப்ப கவுண்டர் அதாவது பெருச்சி அம்மாள் பெருச்சி அம்மாள் அப்படின்னு யாருன்னா வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய அந்த தோட்டம் இருந்திருக்கும். அதுல இருந்து அப்படியே பூர்வீகத்துல அந்த பழைய அந்த அவங்க ஆராய்ச்சியும் அந்த பெரியவங்களுடைய பேரையோடையே அதான் பூர்வீகத்துல அந்த பேர் வந்ததுனால தான் வரும். அந்த அதாவது பேர் அவங்க வாழ்ந்ததுனால அந்த பேருங்க வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? அது போல பெரியவங்க யாராவது இப்போ இங்கே வாழ்ந்துருப்பாங்க, அதனால அந்த பெருச்சி பாளையம்னு பேர் வந்திருக்கலாம், வாய்ப்பு உண்டு. நீங்க என்ன சொல்றீங்க? யாராவது அருள் குறி கேட்டிருப்பாங்க. குறி கேட்டிருப்பாங்க. ஆமா, சாமி வந்து இந்த ஊர் பெருச்சி பாளையம்னு வெயின் சொல்லியிருக்கு, அதனால வச்சிருப்பாங்க. அதாவது குறி மூலியமா வந்த பேர் தான் இது அப்படின்னு நினைக்கிறேன், நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை சார், எதுக்கு பெருச்சி பாளையம்ன்ற பேர் வந்திருக்கும்? பெருச்சி பாளையம் குறி மாதிரி தான் இருக்கு. இது ஒரு பொது இடம் மாதிரி. பொது இடம் மாதிரி? ஆமா. நீங்க சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கோம்? தெரியலீங்களே. தெரியல. ஆக பெருச்சி பாளையம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கோம்னா, பெருச்சி கவுண்டர் பெருச்சி அம்மா அப்படின்னு யாரெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க, அதனால அவங்க பேர் ஞாபகமாக இந்த ஊருக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, நிறைய வயசான பெருசுங்க வந்து இந்த ஊரில் வாழ்ந்ததாகவும் அதனால தான் பெருச்சி பாளையம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அண்ணன் என்ன சொன்னாங்க, பெருச்சி பாளையம்லாம் அதிகமாக விற்பாங்களாம், அதனால பெருச்சி பாளையம் அப்படின்னு வந்திருக்கோன்றாங்க. ஆனால் இதோட உண்மையான விளக்கத்தை இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் இவங்க சொன்னதெல்லாம் டுமில் தான். ஆனால் உண்மையான விளக்கம் இவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்களுக்காக இந்த ஊரை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சொல்லுவோமா? இப்போ நம்ம பெருச்சிப்பாளையத்தை சேர்ந்த நண்பர்கள் செந்தில் சிவா, ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும்போதுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி தளபதி படத்தில் தேவா சூர்யாவோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு நல்ல பாட்டு பாடுவாங்க. சார் பாட்டு பாடினா அப்புறம் நீங்கள் கூட்டம் இருக்கு ஓடி போயிருக்கீங்க. கிளியர் ஆகட்டும், பாடுங்க. சும்மா ஒரு பாட்டு பாடுவேன். இப்போ நம்ம சிவா செந்தில் வந்து பாடுறது ரொம்ப வெக்கப்படுறாங்க, அவங்களுக்கு பதிலாக சகோதரர் பாடுவார், நீங்க பாருங்க. சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சி காற்றினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றேன் நெடுந்தூரம் பறந்தேன் நிற்குமோ நிலை பெறுமோ வாழ்வே செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைந்தமிழ் இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். சூப்பர் 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 கேட்டாச்சு. பிரிச்சு பாளையம்ன்ற பேரை ஏன் வந்ததுன்னு கேட்டால் அவங்கவுங்க பிரித்து பிரித்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக பிரித்து பிரித்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னாங்கன்னு தெரியல. இருந்தாலும் தெரியணும் இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்திருக்குன்ற காரணம் நமக்கு தெரியணும். எப்படி தெரியும்? ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம். பெருச்சி பாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு மாநகராட்சி பகுதியே பெருச்சி பாளையம் என்னும் இவ்வூராகும். தொழில் வளமிக்க பகுதியாக இவ்வூர் விளங்குகின்றது. அம்பிகை பெரிய நாச்சியாரின் பெயரால் அமைந்த ஊர்கள் தமிழ்நாட்டில் பலவாகும். இன்றைக்கும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்கும் பெருச்சி கோவில் என்னும் ஊரும் இவ்வம்பிகையின் பெயரால் அமைந்த ஊரே ஆகும். இங்கு அமைந்துள்ள பழமையான சிவாலயம் திருமட்டுக்கரை என்னும் பெயரால் சாசனங்களில் குறிப்பிடப்படுகின்றது. அவ்வாலயத்திலுள்ள அம்பிகை பெரிய நாச்சியாருக்கு சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. சேனாடு வழங்கிய சுந்தர பாண்டியன் காலத்து சாசனம் ஒன்று பெரிய நாச்சியாருக்கு விதந்து அளித்த நிபந்தத்தை விளக்குகின்றது. இவ்வாறு பெரிய நாச்சியார் பெயரால் அமைந்த ஊர்களுள் ஒன்றுதான் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பெருச்சி பாளையம் என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் பாளையக்காரர்கள் தங்கியிருந்ததன் பொருட்டு பாளையம் என்றே அழைக்கப்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து முற்காலத்தில் இங்கு அமைய பெற்றிருந்த பெரிய நாச்சியார் கோவிலின் பெயரை காரணப் பெயராக கொண்டு பாளையம் என்னும் அடைமொழி பெயரோடு பெரிய நாச்சி என்னும் சிறப்பு பெயரும் இணைந்து இவ்வூர் பெரிய நாச்சி பாளையம் என அழைக்கப்பெற்றுள்ளது. பெரிய நாச்சி பாளையம் என்னும் இவ்வூரின் பெயரே காலப்போக்கில் மருவி தற்பொழுது பெருச்சி பாளையம் என வழங்கப்பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு, பெருச்சி பாளையம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும் அப்படின்ற விளக்கத்தை அழகாக அட்டகாசமாக சொன்னாங்க. ஸோ பெருச்சி பாளையத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. பசங்களாம் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்களா? ஆ, நோட் பண்ணிட்டீங்க, ரெடி. ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது ஊருக்கு போகிறோம். ரெண்டாவது ஊருக்கு போகிறதுக்கு முன்னே என்ன பண்ணுவோம்? ஆ, கரெக்ட், பிரேக்கு.
இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நம்ம நிகழ்ச்சியில கெண்டா வீடு ஊருக்கு போகப்படும். கெண்டா வீடு தெரியுப்பா? டேய் டடியா, எந்த ஊர்ல இருக்க? ஹாய் ப்ரோ, நான் இப்ப திருப்பூர் மாவட்டத்துல இருக்க கொடுவாய் அப்படின்ற ஊர்ல இருக்கேன். கொடுவாய்? அது என்ன கொடுவாய்? அந்த ஊர்ல எல்லாரும் கொடுவாள் வச்சிருப்பாங்களோ, இந்த கொம்பு கொடு கொடுவை அப்படி வச்சிருப்பாங்களோ, இல்லை கொடுமையா வாயில திட்டுவாங்களோ தெரியல. எதுக்காக கொடுவாயின் பேர் வந்ததுன்னு மக்கள்கிட்ட கொஞ்சம் கேக்குறியா? வணக்கம் கோ. ஓகேங்க, வரங்க. நீங்க தானே கோ? நீங்க சரிங்க. உங்க பேர் என்ன? சாப்பிடாருங்க. செந்திலுங்க. உங்க பேர்? நவீன்குமார். அக்கா லட்சுமி. அக்கா முருகேஷ். மயில்சாமி. அழகர். மகேந்திரன். நந்தகுமார். ராஜா. ராணி. ஆ காளி. நீங்க? ஜீவிதா. நீங்க? நவீனா. சொல்லுங்க பேர்மா. செல்வி. சரஸ்வதி. எம் சுப்பிரமணி. ராமசாமி. சந்திரன். சுப்பிரமணியன். என்ன பண்றீங்கண்ணா? நான் விவசாயி தானா? விவசாயம். நீங்க? நீங்க? ஆட்டோ டிரைவர். நீங்க? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். என்ன பண்றீங்க? ரியல் எஸ்டேட். நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நான் பூ கட்டுறேன். பூ கட்டுறீங்க? எத்தனை வருஷமா பூ கட்டுறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணாங்களா? ஐயோ தெரிஞ்சல. கல்யாணம் பண்ணி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் கட்டறேன். 7 வருஷமா பூ கட்டறீங்க? பூ கட்டறேன். நீங்க என்ன படிக்கிறீங்க? 10th படிக்கிறேன். நீங்க? நான் பூவே வரேன். நீங்க? தோட்டத்துல காய் பறிச்சிட்டேன். தோட்டத்துல காய். நீங்க? பூ கடை. உங்க பேர் என்னமா? இல்லையா சொல்லிரு. விஸ்வரூபணி சொல்லிரு. தேங்கப்பா சொல்லிரு. விஸ்வா சொல்லிரு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறந்தது குழந்தை விஸ்வரூபணி அப்படினு வச்சிட்டீங்களா? அப்படி இல்ல. மகேந்திரன். என்ன பண்றீங்க? விவசாயம் பண்ணிட்டு. நீங்க? நான் பேக்கல வேலை சார். கம்பெனிக்கு பேர். டிரைவர். டிரைவர். ரியல் எஸ்டேட். ஸ்வீட் கடைங்க. கம்பெனிக்கு. பூ கடைங்க. தோட்டம். தோட்டம். அண்ணா இப்போ வந்து பொதுவாக வந்து கையில் காசு இல்லைன்னா கடன் வாங்குறாங்க. அது சில நேரத்தில் வட்டி அதிகமாக இருந்தாலும் வாங்கிடுறாங்க. அதை கட்ட முடியாமல் துவைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது முடியாது, அவங்க சூழ்நிலையை. இந்த கந்து வட்டின்றாங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து அவங்க சூழ்நிலைக்கு வாங்குறாங்க. சரி, கட்ட முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சம்பாதிச்சு கட்ட முடியும். அதை தொழில போடுறாங்க. தொழில லாபம் வந்தா கட்டிடுறாங்க, லாபம் வழின்னா விட்டுறாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? நீங்க என்ன சொல்றீங்க? நான் நினைச்சோம். நீங்க என்ன சொல்றீங்க? லேதானுங்க, அப்படிதான். அதாவது வந்த வருமானம் வந்தா தானே கட்ட முடியும். வருமானம் பண்ண முடியும். அவங்க பாடுபடணும், வேலைக்கு போகணும். கடன் வாங்குறது தப்பா இல்ல வந்து வாங்கலாமா? கடன் வாங்குறது தப்பு, வாங்க கூடாது. சரி, அதாவது சூழ்நிலை வந்து சம்பாதிச்சா தான் சம்பாதிக்கணும். அது வந்து வேலைக்கு போகணும், வேலை பண்ணி சம்பாதிச்சா தான் இது பண்ண முடியும். ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வாங்கிட்டு வாங்கலாங்க. அது கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தா தான் வாங்க முடியும். ஓ, அதை கட்டணும் கட்ட முடியும் அப்படின் போது வாங்கலாம். வாங்கலாம். வாங்கிட்டு ஓ குடுக்கறதுக்கே யோசிப்பாங்கல்ல? ஆமா ஆமா. சரி, நீங்க கடன் வாங்குறீங்களா? ஆமா. என்ன வாங்குறீங்க? நான் கடன் வாங்கலீங்களே. யாருக்காவது குடுக்குறீங்களா? இல்லையே. யாருக்கும் குடுக்கறதெல்லாம் வாங்கல. வாங்குறதும் இல்ல. நீங்க? அதே மாதிரி தான், குடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல. நீங்க குடுத்துறீங்களாண்ணா? நான் கடன் குடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல. நீங்க? கடன் வாங்கி கட்டிட்டு. கடன் வாங்கி கட்டிட்டு இருக்கு. வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க? எவ்வளவு வாங்குனீங்க? ஒரு 1.5 லட்சம். 1.5 லட்சம். ஆட்டோ. ஆட்டோ. எவ்வளவு வட்டி கட்டுறீங்க? ஆட்டோக்கு வட்டி டீ போட்டு கட்டிட்டு இருக்குது. ஓ, மாசம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணா நீங்க கடன்? ஆமாங்கண்ணா, வாங்கினா கொடுக்க கட்டிட்டு தானுங்க இருக்கிறோம். வாங்கி வாங்குறோம், கட்டிட்டு இருக்கிறோம். கரெக்டாக நேரத்துக்கு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? கொடுக்கலையேன்னா, ஆனா அது வட்டிக்கு வாங்குறது வந்து அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. உமா தான். உமா தான். அதுக்கும் கொடுக்கலன்னா? அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. அதுக்கும் கொடுக்கலன்னா? அது அப்படி அப்படி தேனுங்க. அப்படியே ஏதோ ஒரு வாக்கில ஏதோ ஒரு அப்புறம் ஆபத்துல தான் முடியும். ஏதாவது பிரச்சனை முடியும். அதனால கடன் வாங்கினா கொடுத்துடணும். கொடுத்துடணும். அது ஆமா. கங்கரே கங்கரே.
இந்த ஊருக்கு எதுக்கு கொடுவாய் அப்படின்னு பேர் வந்தது. அதாவது கொடுத்து கொடுத்து நல்லா அந்த காலத்துல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பெரியவர்கள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துனால கொடுவாய் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை வந்து திருப்பி கேட்கறதுக்கு எப்படி கேட்கறாங்க, பெரியவர்கள் வந்து முன்னோர்கள் அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து நிறைய கொடுத்ததுனால கொடுவாய்னு பேர். நிறைய பெரியவங்க வந்து அந்த காலத்துல இந்த ஊர்ல நிறைய கொடுத்து வாழ வச்சிருக்காங்க. ஆமா கொடுத்து உதவி இருக்கிறாங்க, கொடுத்து உதவி இருக்காங்க, அதனால கொடுவாய் கொடுவாய். நீங்க என்ன சொல்றீங்க? கொடுவாய்ங்கிறது வந்து அது நம்ம அது முன்னோர்களுக்கு என்னன்னு தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு சொல்ல முடியாது. நல்லது கெட்டதங்கள் ஒன்று இருக்கு, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த இதுகளில் பிறட்டி பார்க்கணும். சரி அண்ணா, இந்த ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு கூட ஒன்று வந்திருக்கு, அருவா மீச கொடுவா பார்வை அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கொடுவாயில் இருக்கவங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ? பார்க்க மாட்டாங்க, சும்மா பாட்டுக்காக அந்த மாதிரி எழுதுறாங்க. வேற யாருக்கா, வேற யாருக்காவது இந்த கொடுவாய் இந்த பேர் வர்றதுக்கு காரணம் தெரியுமா? வாங்க 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 மகாபாரத போறப்ப வந்து அர்ஜுனர் வந்து அவங்க படைபலத்தோட இங்க வந்து தங்கியிருக்கிறப்ப இங்க ஈஸ்வரன் கோயில் கோயில் இருக்கு. அங்க வந்து தங்கியிருந்தப்போ இங்க தாராபுரம் மன்னரை பார்த்து இங்க படைவீரர்களுக்காக வந்து உணவு கொடுவாய் அப்படின்னு சொல்லி கேட்ட இடம், அதாவது தங்கியிருந்த படைவீரர்களுக்காக உணவு வேணும் அப்படிங்கறக்காக இங்க தாராபுரம் மன்னரை பார்த்து கேட்ட இடம் இது. இந்த மன்னரை பார்த்து தாராபுரம் மன்னர், தாராபுரம் மன்னர், ஓகே. அதுல இங்க இருந்து கேட்டதுனால முதல்ல இருந்து கொடுவாய் கொடுவாயில தருவாயா இருந்தது, நாளையில அது கொடுவாயா மாறிடுச்சு. ஓ, முதல்ல தருவாயா? தருவாய் தருவாய் தாராபுரம் மன்னர் சொன்ன ரீசனுக்காக இது வந்து தருவாய் அப்படின்னு இடத்த கொடுவாய் அப்படின்னு மாத்திட்டாங்க. தாராபுரத்துக்கு ஒரு பேர் வந்து விளையாடபுரம் இருந்தது. சார், இது கோயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால முதல்ல குடவாசல் அப்படிங்கிற ஒரு பேர் இதுக்கு இருந்ததுங்க. அப்புறம் அது மருவி அப்படியே குடவாசல் மாதிரி கொடுவாயின்னு வந்ததா ஒரு வரலாறு இருக்குன்னு வச்சுக்கல, அது என்னன்னு தெரியல. ஆனா இந்த ஊர்ல கோயில் அதிகமா இருக்கு, எல்லா கோயில் சிவன் கொடுவாய் தருணம்ங்கிறது அது வரும். அது தருவாயா அப்படிங்கிற பேர் தான் கொடுவாயின்னு மாறி இருக்கு. தருவாயா அப்படின்றது தான் கொடுவாய், கொடுவாய் அப்படின்னு மாறி. ஓகே, ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸுங்க, தேங்க்ஸுங்க. கொடுவாய் அப்படின்ற பேர் ஏன் வந்துட்டுன்னு கேட்டால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாங்க. அது அதெல்லாம் உண்மையாக இருக்காதிங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிறேன்னா நம்மளோட ஆதாரபூர்வமான படைக்காட்சியை பற்றியது அந்த ஊருக்கு கொடுவாய்ன்ற பேர் ஏன் வந்திருக்குன்ற விஷயம் நமக்கு தெரியும். இப்போ ஆதாரபூர்வமான படைக்காட்சியை பாப்போமா? கொடுவாய் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இயற்கையில் சூழ்ந்த அழகிய ஆன்மீக பூமியாக விளங்குகின்றது கொடுவாய் என்னும் இவ்வூர். இங்கு அமைந்துள்ள அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். ஒரே கல்லிலான தீபஸ்தம்பம், சனீஸ்வரர் சந்நிதி, அதற்கு பின்புறம் நவகிரகங்கள் மேடையில் காட்சியளிக்கின்றன. கிபி 18 நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இக்கோவிலின் இடப்பக்கம் கன்னி மூலையில் மாப்பிள்ளை போல அமர்ந்திருக்கிறார் கணபதி. முற்காலத்தில் கொடுவாய்த்தலம் முல்லைவனம் என்றே குறிக்கப்பட்டதாக கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவன் இருந்தான். அவ்வூரில் குடிகொண்டிருக்கும் ஏகாம்பரநாதரிடம் அளவு கடந்த பக்தி வைத்திருந்தான். அனுதினமும் ஏகாம்பரநாதரை வணங்கி தனக்கு பார்வை அருளுமாறு வேண்டி வந்தான். ஒருநாள் அவனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட ஏகாம்பரநாதர் ஒரு கண்ணில் மட்டும் பார்வையை வழங்கினார். மகிழ்ந்த அவன் மற்றொரு கண்ணுக்கு நான் எவ்விடம் போவேன் என்று கேட்டான். அதற்கு இறைவன் கொங்கு நாடு சென்று அங்குள்ள சேத்திரத்தில் கோவர்த்தனாம்பிகையுடன் நாகேஸ்வரராக அருளும் எம்மை வணங்கினால் கண் பார்வை கிடைக்கும் என்று அருளினார். அந்த இளைஞனும் அவ்வாறே கொங்கு நாடு சென்று இத்தலத்திற்கு வந்து
கண் பார்வை கொடுப்பாய் கொடுப்பாய் என்று வேண்டியதாகவும், அவனது வேண்டுதலான கொடுப்பாய் என்னும் வார்த்தையே கொடுவாய் என்ற ஊர்பெயராய் ஆனதாகவும் கர்ண பரம்பரை செய்தி ஒன்று கூறுகின்றது. கொடுவாய் என்ற பேர் ஏவன்றது விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சின்ன சின்ன பசங்கள்லாம் அழகா நோட் பண்ணிட்டீங்களா? அந்த புஸ்தகத்தை பத்திரமா வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கிட்டு போயிட போறான். சரியா? நாளைக்கு அந்த புஸ்தகத்தை இதே நேரத்துக்கு எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம ரெண்டு ஊருக்கு போகலாம். சரியா? ரெண்டு ஊரை பற்றி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கார். நன்றி, வணக்கம். அக்கா அக்கா எப்படி? அம்மா எப்படி? இப்படியோ ஃப்ரெண்டில் அவங்க, ஃப்ரெண்டில் அவங்க பாட்டிம்மா, ஃப்ரெண்டில் அவங்க. ஆ, அப்படியே சொல்லுங்க. ஆ, அண்ணே இப்படி வாங்க, அண்ணே இப்படி வாங்க, இப்படி வாங்க, இங்கே வாங்க, அக்கா இங்கே வாங்க, அண்ணே இப்படி வாங்க, இப்படி வாங்கண்ணே, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, அக்கா இப்படி வாங்க, அக்கா இப்படி வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க, இப்படி வாங்கண்ணே. இல்லை, ஒன்றும் இல்லை, இங்கே வந்து நில்லுங்கண்ணே, எதுவும் கேட்க மாட்டேன். வா, இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. நீங்கள் எப்படி வேணா இப்படி வாங்க, அப்படியே இல்லைங்க. இந்த பாருங்க, இப்படி வச்சுக்க, இந்த பிளாக் வச்சுங்க. அம்மா கொஞ்சம் இப்படி வாங்க, அப்போ தான் டிவியில் தெரியும். நான் அதுக்கு தான் அப்போதுலேருந்து உங்களை வாங்க வாங்கன்றேன். ஆ, ரோல் நீங்கள் குத்து சாங்க, கானா பாட்டு எது வேணாலும் பாடுங்க. பத்தி பத்திக்காதுடா யாரு பொண்ணு ஒரு சிற வரையில, வம்பு தும்பு வச்சு காதடா யாரு முன்ன உசுப்புற வரையில. இவ்வளோ பாடுறீங்க, பாட தெரியாது, பாட தெரியாது. அப்பா அப்படியே கட் பண்ணுங்கப்பா, இங்கே வாங்க. என்னன்னா உங்களுக்கு தெரியுமாண்ணே? ஆ, கொஞ்சம் கொஞ்சம். சரி சரி. ஆ, ரோல் ரோல் அண்ணா, இப்படி நில்லுண்ண. அம்மா இப்படி நில்லுங்கம்மா, நில்லுங்க. ஆ, ரோல் 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 அண்ணா, அப்படி கூப்பிடாதீங்க. ரோல், ஒரு நிமிஷம். இப்போ இந்த அண்ணா மைக் பிடிங்க. இந்த கொடுவாய் சார்பா, உங்கள் பேர் என்னென்ன? சாமிநாதன். இந்த கொடுவாய் சார்பா நம்ம சாமிநாதன் அண்ணா வந்து ஒரு நல்ல பாட்டு பாடுவார். சினிமா பாட்டு இல்லை, சாமி பாட்டு பாடுவார். ஏதாவது பாட்டு பாடு. இல்லை, தெரியாது.